கொரோனா வைரஸ் பாதிப்பால் உலகமே முடங்கி இருக்கு. முக்கியமாக மக்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கனால வாகன போக்குவரத்தெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வாகனங்கள்லாம் போகாதனால ஓசோன் மண்டலத்தில் வந்து எந்தவித காற்று மாசும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் நீர்நிலைகள் எல்லாம் அதுவாகவே தன்னைத்தானே சரி பண்ணிட்டு பளிங்கி போல காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேப்பர்களிலும் எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வாகனம்லாம் ஓடாமல் இருக்கனால வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அரபு கண்ட்ரீஸில் கச்சா எண்ணெய் விலை வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டதாகவும் ஸோ அதனால தமிழ்நாட்டில் இந்தியாவிலெல்லாம் பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஸோ எதிர்பார்ப்புக்கு எதிராக பெட்ரோல் விலை எல்லாமே வந்து இப்போ இந்தியாவில் கூடிருச்சு. ஸோ இப்போ இது சம்பந்தமாக நடிகர் கமல்ஹாசன் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகமெங்கும் பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருக்கும் வேளையில் அவை மீது மதிப்பு கூட்டு வரி உயர்வு என்பது அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தும் என்பதை அறிந்திருந்தும் 40 நாட்களாக மக்கள் வேலையின்றி வருமானமின்றி தவிக்கும் நிலையில் இதை செய்வது மக்களுக்கு அரசு செய்யும் துரோகம் அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சித்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இப்போது இதை வந்து கமல்ஹாசன் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பலரும் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.